12th standard chapter 8 adhyayam 8 differentials and partial derivatives vagaiyidigal matrum pagudhi vagaikezhukal properties of differentials vagaiyidigalin panbugal nalla exercise 8.2 paakaporam some book la paakalam exercise 8.2 sum number 5 parunga the trunk of a tree has diameter 30 cm during the following years the circumference grew 6 cm ala first subdivision enna kekranga na approximately how much did the tree's diameter grow randa subdivision what is the percentage increase in area of the tree's cross section adhaadu area oda trunk na thandu adanude diameter kuduthirukanga adanude circumference vandu 6 cm valarudhu appdin solirukanga appadina the tree oda diameter vandu approximately evlo valandirukum appdin kekkran appa valanda adanude area increasing evlo abingiradhu adutha kekkran seri tamil medium paapom பயிற்சி 8-2 அஞ்சாவது கணக்கு பாருங்க ஒரு மரத்தின் அடிப்பகுதியின் விட்டம் 30 cm அடுத்த ஆண்டு அதன் சுற்றளவு 6 cm அதிகரிக்கிறது எனில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் தோராயமாக மரத்தின் விட்டம் எவ்வளவு வளர்ந்துள்ளது ரெண்டாவது அதன் குறுக்குவெட்டு பரப்பானது எவ்வளவு சதவீதம் அதிகரிக்கிறது அதிகரிக்கும் அப்படின்னு கேக்குறாங்க சம் போடலாம் அப்ப எப்படி இருக்கும் அது மரம் எப்படி இருக்குன்னா மரத்தோட அடிப்பகுதி வந்து வட்டமா தான் இருக்கும் இல்லையா அப்ப மரம் எப்படி இருக்குன்னா இதனுடைய அடிப்பகுதினா எப்படி இருக்கும் அடிப்பகுதி வந்து வட்டமா தான் இருக்கும் அப்ப வட்டத்தினுடைய சுற்றளவு வட்டத்தினுடைய சுற்றளவு தான் என்னது 2πr வரும் இப்ப இதனுடைய சுற்றளவு 2πr பிங்கிறது பெரிமீட்டர் சுற்றளவு கண்டுபிடிக்கிறது பெரிமீட்டர் தான் பின்னு கொடுத்துருக்கோம் பி ஈக்குவல் டு 2πr இப்போ இது வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டிபி பை டிஆர்னு வரும் இது வந்து 2π அப்படியே வரும் ஆர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1னு வரும் ஈக்குவல் டு 2π டிபி ஈக்குவல் டு இந்த ஆர் இந்த சைடு கொண்டு வந்துடுங்க டிஆரை அப்போ 2π டிஆர்னு வந்துடும் டிபிங்கிறது நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் ஆறு அப்போ ஆறுன்னு போட்டுங்க ஈக்குவல் டு 2π டிஆர் இப்போ இதில் வந்து 2π கீழே கொண்டு வந்துடுங்க அப்போ 6/2π ஈக்குவல் டு டிஆர்னு வரும் இப்போ டிஆர் ஈக்குவல் டு 3/π cm இது வந்து அடுத்த சப்டிவிஷன் கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிப்போம் ட்ரீ டயாமீட்டர் குரூ மரத்து மரம் வளர்ந்து மரத்தின் வளர்ந்துள்ள விட்டம் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா மரத்துல விட்டம் எவ்வளவு வளர்ந்துருக்குன்னு பாத்தீங்கன்னா ஈக்குவல் டு 2 பெருக்கணும் 2×3/π ஈக்குவல் டு 6/π cm இப்போ அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன் கேட்குறாங்கன்னா ஏரியா கேட்குறாங்க ஏரியாவுக்கு வட்டத்தினுடைய வட்டத்தினுடைய பரப்பு ஃபார்முலா வந்து πr² அப்போ இது வந்து dA/dt டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது dA/dr ஏன்னா ஆரை பொறுத்து தான் பண்ணுறோம் ஈக்குவல் டு 2πr உங்களுக்கு வேணும்னா இந்த இடத்துல என்ன செய்யலாம் டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு ஆர் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல வந்து டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு ஆர் அப்படின்னு இது ரெண்டுக்கு இடையில நோட் பண்ணிட்டீங்கன்னா அதை வச்சு நம்ம ஆரை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்றோம் பண்ண என்ன வரும் dA/dr ஈக்குவல் டு 2πr வரும் இப்போ ஆர் எந்த சைடு கொண்டு வந்துருங்க dA ஈக்குவல் டு 2πr×dr வந்துடும் இப்போ dA ஈக்குவல் டு 2π ஆருக்கு பதில 15 போட்டுங்க dr பதில நம்ம ஏற்கனவே ஆருங்கிறது 15 வச்சிருக்கோம் dr பதில 3/π கண்டுபிடிச்சிருக்கோம் இப்போ π கேன்சல் ஆகிடும் மீது எல்லாத்தையும் பெருக்கும் போது 15×2 = 30 33×3 = 90 வரும் இது இவ்வளவு dA இது வந்து ரேடியஸ் அதாவது ஏரியா ஏரியா டிஏ கண்டுபிடிக்கிறது ஏரியா மாறுறது சென்டிமீட்டர் ஸ்கொயர் போட்டுக்கணும்
அடுத்தது என்ன கேட்டிருக்காங்கன்னா லாஸ்டா இன்க்ரீஸ் பிரசன்டேஜ் கேட்டிருக்காங்க, பிரசன்டேஜ் இன்க்ரீசிங் ஏரியா கேட்டிருக்காங்க. இப்ப இதுக்கு ஃபார்முலா வந்து டிஏ பை ஏ இன்டு ஹண்ட்ரட். இப்ப இதுல வந்து டிஏங்கிறது நம்ம 90 கண்டுபிடிச்சிருக்கோம், ஏனுடைய ஃபார்முலா வந்து பை ஆர் ஸ்கொயர்ட் இன்டு ஹண்ட்ரட், 90 பை பை இன்ட்டு ஆர் என்னது ஆர் ரேடியஸ் வந்து நம்ம மேல 15 கண்டுபிடிச்சிருக்கோம், இது ஹண்ட்ரட். இப்போ ஒரு ஒரு 15 அடிக்கும்போது ஒரு 15 15 ஆறு 15 90 வரும், 100 15 அடிக்கும்போது 5 3 15 2 3 6 வரும், திருப்பி 1 5 இருப்போம், 5 இது அடிச்சா 2 5 10 0 வரும். இப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கு, 2 × 20 இருக்கு, கீழே ஒரு பை ஒன்று இருக்கு. இப்போ 2 × 20 பை பைன்னு வரும், ஈக்குவல் 2 பேருக்குனா 40 பை பை பர்சன்டேஜ். இதுதான் இந்த சம்மினுடைய ஆன்சர். இதோட இந்த சம் ஓவர். தேங்க்யூ. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.